முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் 95வது பிறந்த நாளை முன்னிட்டு கோவையில் நல்லாட்சி தின விழா நிகழ்ச்சி மற்றும் கொடியேற்று விழா நடைபெற்றது. முன்னாள் பிரதமரும் மறைந்த பாஜகவின் மூத்த தலைவருமான அடல் பிஹாரி வாஜ்பாயின் 95வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவரின் நினைவிடத்திற்கு சென்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்நிலையில் முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் பிறந்தநாள் விழா நல்லாட்சி தின விழா நிகழ்ச்சி இன்று காலை கோவை பொன்னையராஜபுரத்தில் கொடியேற்று விழா மற்றும் இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரித்து மக்களிடம் விளக்கும் விதமாக நோட்டீஸ் வழங்கும் நிகழ்ச்சி மாநில பொதுச் செயலாளர் வானதி சீனிவாசன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இதனையொட்டி வாஜ்பாயின் 95வது பிறந்த நாளை பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இந்த பாரத ரத்னா முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களுடைய பிறந்த நாளினையொட்டி இந்த நாள் நல்லாட்சி தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அரசாங்கம் எவ்வாறெல்லாம் இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறதோ, எம்மாதிரியான சட்டங்கள் எல்லாம் இந்த நாட்டில் அமுல்படுத்தி இந்த மக்களுடைய பாதுகாப்பையும் அவர்களுடைய நல்ல வாழ்க்கையும் உறுதிப்படுத்த இந்த அரசாங்கம் நினைக்கிறதோ, அந்த திட்டங்களை எல்லாம் சொல்லக்கூடிய தினமாகவும் இதை மத்திய அரசாங்கம் அனுசரித்து வருகிறது. அந்த வகையில் இன்று பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அவருடைய பிறந்தநாளையொட்டி கொடியேற்றி இனிப்பு வழங்கப்பட்டு, கூடவே சமீபத்தில் கொண்டு வரப்பட்ட இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்தை பற்றி மக்களுக்கு தெளிவாக எடுத்து கூறக்கூடிய வகையில் வீடு வீடாக சென்று அந்த நோட்டீஸினை கொடுத்து மக்களுக்கு விளக்குகின்ற நிகழ்ச்சியும் இன்றைய நாளோடு இணைத்து நாங்கள் அதை அவர்கள்